ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்து என்னன்னா, ஸோ சொல்லணும் இல்லையா, எங்களுக்கு வந்து கோல்டு காஃபி இருக்குது. ஸோ இது வந்து கொடுத்தா இல்லையா, ஸோ வித்தின் நாளைக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிடும். இது வந்து பார்த்தீங்க ஓவர் ஹீட், ஆக்சுவலி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்க அசில் சாப்பிடக்கூடாது. இது ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா காலையில் வந்து புஜ்ஜிக்காக ஸ்நாக்ஸ்க்காக பண்ணேன். அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட் வந்து சொன்னார், லைக் இப்போ வந்து ஸ்நாக்ஸ் மாதிரி பண்ணினாக்கா அவங்க வந்து அங்கே போயிட்டு உரிச்சி சாப்பிட மாட்டாங்க. இது வந்து உரிச்சி வச்சு பண்ணாக்கா அவங்க வந்து அந்த கீழே மேலே செஞ்சுவாங்க, இங்கே பக்கத்துலேருந்தே ஊட்டிக்கணும். ஸோ அதான் அப்படியே வச்சுட்டேன். இன்னொன்று யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா லைக் நூடுல்ஸு, ஃப்ரைட் ரைஸு அதெல்லாம். ஆக்சுவலி என்னென்னா என்னோட டெலிவரிக்கு முன்னே பார்த்தீங்கன்னா அப்போதைக்கும் எங்கள் அம்மா சொன்னாங்க அவங்க வந்து டெலிவரி ஆகிறதுக்கு முன்னாடி அவங்களோட வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா லைக் நோ 55 kg இருந்தாங்களா. டெலிவரி ஆன பிறக்கும் அவங்க அதே வெயிட் தான் மெயின்டைன் பண்ணிக்கிறாங்க. இப்போ தான் வந்து கொஞ்சம் இல்லைனா 65 kg இருக்காங்க. பட் என்னன்னா இப்போ கிற காலகட்டத்தில் டெலிவரி ஆன உடனே வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் ரொம்ப அதிகமாகிடும். ஸோ அது என்ன என்ன எனக்கும் சில டைமில் வந்து தோணும், மேபி நான் வந்து ஃபுட் டைட் வந்து நான் கரெக்டாக மெயின்டைன் பண்ணலையோ என்ன ஓன்ற மாதிரிலாம் தோணும். பட் நான் அது ஆக்சுவலி அது அப்படி கிடையாது. இப்போக்கேன பார்த்தீங்கன்னா எல்லா உணவுமே பார்த்தீங்கன்னா எது ஒன்றும் எடுத்துக்கினாலும் எல்லாமே வந்து அப்படி தான் இருக்குது. இங்கே கிளைமேட், ஸோ எல்லாமே அப்படி. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா வந்து இங்கே வந்தாருன்னா உடனே வந்து ஐயோ இங்கே வெயிலே தகவலுது, இங்கே அப்படி தான் இருந்தாங்க. எங்கே பார்த்தாலும் அப்பார்ட்மெண்ட்டுங்க அது இது இருக்கும், எதுவுமே வந்து வெயில் சீக்கிரமாக வரவே மாட்டேங்குது. 11 மணி ஆகுது. ஸோ 11 மணி வரைக்கும் நம்ம இருக்க முடியாது இல்லையா, குழந்தைங்களை வர ஸ்கூல் காமிக்கணும், ஸோ நம்ம வேலை வர பார்த்துக்கணும், அது வரைக்கும் வெயிட் பண்ண முடியாது இல்லையா. ஸோ அதே மாதிரி தான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வெயிலே ஸோ ஆக்சுவலி எங்கள் ஊர்லலாம் சொல்லுவாங்க பெங்களூர் போனால் கலர் வந்து நல்லா ஆயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஏன் இங்கே வந்து கலர் நல்லா வராங்கன்னா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வேறான ஒரு பகுதி, அந்த நிலம் பார்த்தீங்கன்னாக்கா இங்கே எல்லாம் சுற்றி முக்கும் வந்து இப்போ பில்டிங் ஜாஸ்தி இருக்கிறதுனால வீட்டில் வந்து சீக்கிரமாக வர்றது கிடையாது. ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வில்லேஜ்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் வெயிலாக இருக்கும், நல்லா வந்து வெயில் வந்து நல்லா தரும். நம்ம எல்லாம் பார்த்தீங்கன்னா குழந்தைக்கு வந்து டி விட்டமின் கொடுக்குறதுக்காக நம்ம வந்து தான் ட்ராப்ஸ் விடுவோம். எங்கள் ஊர்லலாம் பார்த்தீங்களாக்கா என்னோடய எங்கள் ஸ்கூலில் படித்த என்னோட படித்த பசங்களுக்கும் அவங்க குழந்தைங்களுக்கும் இப்போ அந்த டி ட்ராப்ஸ் எதுவுமே விடுறது கிடையாது தான். ஸோ என்னன்னா நேச்சுரலாக வந்து குழந்தைங்களுக்கு வந்து வெயில் வருது. எங்கே கண்டிப்பாக வெயில் வர்றதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் ஆகுது. இது இது ஃபேக்ட்டுங்க, எஸ்பெஷலி இந்த இந்த பனி சீசன்லனாக்கா சீக்கிரமாக வந்து வெயில் கொஞ்ச நேரம் நின்றுட்டு வரலான்னு சொல்லி. ஸோ பார்த்தீங்களா அப்படியே வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்களன்னா சீட்ஸ் வந்து இப்படி இருக்கும். ஸோ ஸோ இருங்க, இந்த சீட்ஸ் வந்து பார்த்தீங்களன்னா நான் வந்து கிளியராக வந்து காமிக்கிறேன். இந்த சீட்ஸ் வந்து பார்த்தீங்களன்னா இது மாதிரி தான் இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நெல் இது உடம்புக்கும்